வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. பிக் பாஸ் சீசன் 8 ப்ரமோ வந்திருக்கு. பயங்கர ஷாக்கா இருக்குங்க. டேய் விஜய் டிவி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? உலக நாயகன்ற அவரு, அவரை போய் முட்டு சேந்தல வச்சு மூத்து மூத்துன்னு மூத்திருக்கிறீங்க. பாவீங்களா, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு தான் கேட்க தோணுது. ஆக்சுவலா ஒரு நண்பர், அவர் ஒரு வியூவர் தான், அவர் முன்னாடியே ஃபோன் பண்ணி சொன்னாரு, இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ப்ரமோ வரப்போகுது, ரெடியா இருங்க அப்படின்னாரு. அப்போ ஒரு ஹிண்டும் கொடுத்தாரு, இதை வந்து கமலை வந்து வச்சு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொல்லிருந்தேன், சாச்சா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க விஜய் டிவி. கமல் 50, கமல் 60 அப்படின்லாம் கொண்டாடினவங்க, இப்போ அடுத்து கமல் 70 கூட கொண்டாடுவாங்க. அப்படி இருக்கும் போது அவங்க எப்படிங்க வச்சு செய்வாங்க அப்படின்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். இல்லைங்க, சேனலை பத்தி உங்களுக்கு தெரியாதா, அவங்க செய்யணுச்சா சிறப்பாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரிதான் செஞ்சிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஓ அப்படியா, சரி பார்ப்போம், எங்கேயாவது ஓரத்துல ஏதாவது ஊமை குத்தா வச்சு குத்திருப்பாங்க அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா பார்த்தா ஊமை குத்துள்ளங்க, முட்டுச்செந்தில வச்சு உலக நாயகனை மொத்து மொத்துன்னு மொத்திருக்கிறாங்க. அட்ட பாவீங்களா, இத்தனை சீசனா வந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் டிஆர்பி ஏத்தி விட்டு சம்பாரிச்சு கொடுத்துருக்கிறாரு. கடைசியில கார்பரேட்டரா நாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைய காட்டிங்கல்ல அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. கமல் சார் மேல நமக்கு பயங்கர விமர்சனம் இருந்தது லாஸ்ட் சீசன்ல, குறிப்பா பிரதீப் யோகிஷ்ணப்பா அவர் நடந்துகிட்ட விதத்தை வந்து ரொம்ப கடுமையாவே நான் விமர்சனம் பண்ணியிருந்தேன், எக்ஸ்ட்ரீமாக விமர்சனம் பண்ணியிருந்தேன். நான் கூட கொஞ்சம் அதிகமா பேசிட்டோமோ அப்படின்னு கூட அப்படின்னு நினைச்சேன். பட் என்ன பண்றது, வேற வழி கிடையாது இல்ல, அவர் அந்த மாதிரிதான் நடந்துகிட்டாரு. அடுத்தடுத்த வாரங்களையும் அப்படிதான் நடந்துகிட்டாரு. ஆக்சுவலா பிக் பாஸ்ல தான் நம்ம கமல் சார் மேல விமர்சனம் இருக்கு, திரைப்படங்கள் எல்லாம் விமர்சனம் கிடையாது. நான் பயங்கர ஃபேன் தான் கமல் சாருடைய ஃபேன். லோகேஷ், மணிகண்டன், ஜிவிஎம் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்காங்கல்ல, நாங்கெல்லாம் வந்து பயங்கரமான ஒரிஜினல் ஃபேனு, கமல் ஃபேனு. சண்டை ரெட்டி, சட்டை கிழிஞ்சாலும் பரவாயில்ல சண்டை போடுற ரெட்டி, எத்தனை பேர் வந்தாலும் ரெட்டி அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அப்ப அதெல்லாம் பார்த்துட்டு சண்டைக்கு நாங்களும் வரலாமா அப்படின்னு சொல்ற லெவல்ல தான் இப்பவும் தான் கமல் சாருடைய ஃபேன் தான். ஆனா பிக் பாஸ்ல, அதுவும் குறிப்பா லாஸ்ட் சீசன்ல அவர் அப்படி பண்ணார்ல, அது வந்து எந்த காரணத்தினாலும் நியாயப்படுத்தவே முடியாது, ஏத்துக்கவே முடியாது. சோ அதனாலதான் ரொம்ப காட்டமா விமர்சனம் பண்ணிருந்தேன். நம்ம பண்ணோம் வேற, இவ்வளோ நாள் அவரை வச்சு அறுவடை பண்ண விஜய் டிவி நீங்க எப்படி பண்ணலாமா? இந்த ப்ரமோல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி நீட்டா ரெடி ஆயிடுறாரு, இதெல்லாம் சூப்பரா இருக்கு. கார் வளம்லாம் போனா பத்தாது, ஊர்வலம் போனோம். ஏன்னா மக்கள் மனநிலை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஹோஸ்ட் வரும்போது மக்கள் மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் வர்றேன். நிறைய விமர்சனங்கள் நிறைய பேர் வைப்பாங்க, முன்னாடியே நம்மளும் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் வைக்கிறீங்க, அதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரமோ எடுத்திருக்கிறாங்க, கரெக்டு தானே? இதுல என்ன பெரிய உள்கூத்தெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பண்றது அது வேற, அது நீங்க வேற என்ன வேணா மக்கள் சொல்றதா வந்து எடுத்துக்கலாம். ஆனா இங்க வைக்கிற ஒரு ஒரு பாயிண்ட்டுமே பாருங்களேன், இங்க குரூப்பிசம் டாமினேஷன் பண்ணா ஓட விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எங்க காலில் ஓடி வரும்போது அங்க சொல்றாரு. குரூப்பிசம் பண்ணா ஓட விடுறது பாத்தீங்கன்னா அது கமல் சாரே ஓட விட்டுருக்காரு, சீசன் 4 ஓட விட்டுருக்காரு. குறிப்பா அதுல பாத்தீங்கன்னா அந்த அன்பு கேங்க ஒட்டு மொத்தமா தனியா உட்கார வச்சு, இந்த பக்கம் ஆரிய தனியா உட்கார வச்சு, ஆரி நீ எதுவும் பேசாத மொத்தமா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி செஞ்சிருப்பாரு. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த டாமினேஷன்னா அது இந்த பாலாஜி முருகதாஸ் தான், எல்லா தப்பியும் பண்ணி மைக்கை கழட்டி அடிக்கிறது, தலகானையை தூக்கி போடுறது, இந்த மாதிரி எல்லாம் பட்டிருந்தா அப்படி இல்ல. அப்ப கமல் சார் சிறப்பா செஞ்சிருப்பாரு, பாலாஜி 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 நான் ரொம்ப பொறுமையா பேசணும்னு நினைக்கிறேன், ஏன் மைக் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கழட்ட முடியாது, தூக்கி அடிக்கிற தலகானையும் கிடையாது அப்படின்னு எல்லாம் வச்சு செஞ்சு விட்டுருப்பாரு. அப்படி செஞ்சவர் தான் அடுத்தடுத்த சீசன்ல செஞ்சுட்டு தான் வந்தாரு லைட்டா. ஆனா லாஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா அந்த புள்ளி கேங் இருந்துச்சுல, அந்த புள்ளி கேங்ல இவரும் போய் ஒருத்தரா ஐக்கியம் ஆயிட்டாரு. இதுல அவரே வேற வந்து விமர்சனங்கள்லாம் வெளியே வருது, அவரே வந்து அந்த கூட்டத்தை பார்த்து வீக்கெண்ட்ல கேக்குறாரு, என்ன நீங்க என்னையும் உங்களை உங்க கூட்டத்துல ஒருத்தனா சேர்த்துட்டீங்க போல இருக்குது ஆட்டத்துல, நான் உங்களை ஒருத்தன்லாம் கிடையாது அப்படின்லாம் சொன்னாரு. சரிப்பா, தலைவருக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சிருச்சு, புரிஞ்சுக்கிட்டாரு, லேட்டா புரிஞ்சுக்கிட்டாரு, இப்ப தீர்ப்பை மாத்திடுவாரு அப்படின்னு பார்த்தா தீர்ப்பெல்லாம் எழுதுனது எழுதுனதுதான், அதெல்லாம் மாத்த முடியாது, ஆனா நான் உங்க கூட்டம் கிடையாது, உங்கள ஒருத்தனா கிடையாது அப்படின்லாம் ஊட்டிட்டு இருந்தாரு. என்ன சார் நியாயம் இது, புள்ளி கேங் சார் அவங்க அப்படின்னா ஒன்னும் பண்ணல, இப்ப அத இங்க குத்தி காட்டுற மாதிரி இருக்கு, முட்டுச்சந்தில வச்சு மொத்தன மாதிரி இருக்கு. சரி இதுதான் அப்படின்னு பார்த்தா அடுத்து பாருங்களேன், இங்க காய்கறி எல்லாம் வந்து பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் எது நல்லா இருக்கு எது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனா மனுஷங்கள்ல அப்படின்னா திரும்பவும் கமல் சார் தான் நம்ம ஞாபகப்படுத்துறாங்க. லாஸ்ட் சீசன் அவர் தான் பார்த்த உடனே இவங்க இன்னாரு, இவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும், அவன் சொன்னா பொய்யாதான் இருக்கும், தப்பாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்முடிவு எடுத்தார்ல, அங்க ஒரு குத்து குத்துற மாதிரி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் விளையாடிட்டு இருக்கிறான், அவன் வந்து சொல்ற மாதிரி, சார் எங்க எப்ப என்ன கார்டு கொடுக்கணும் தெரியும்ல, இல்லைன்னா என்னப்பா தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அந்த கார்டு தானே பெரிய பிரச்சனையே போன சீசன்ல, என் வந்து இவர்கிட்ட கார்டை கொடுத்தா சீசன் சிக்ஸ்லயே பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற அத்தனை பேருமே வந்து ரெட் கார்டை கொடுத்தாங்க. ஏன் சம்பந்தப்பட்ட அசிமே பாத்தீங்கன்னா தனக்கு தானே ஒரு ரெட் கார்டு கொடுத்துக்கிட்டாரு, அப்ப கூட அவருக்கு வெளியே போடல. ஆனா இப்ப காம்படிட்டரா நினைக்கிறாங்க, இவன் எப்படியாவது வெளியே போடணும்னு நினைக்கிறாங்க ஒரு கூட்டம், அதுக்காக பிளான் பண்ணி பொய்யா பொய் பொய்யா மத்தவங்க மனசுல விதைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு கார்டு எடுத்து அவங்ககிட்டே கொடுக்குறாரு. அதுவும் கார்டு ஆப்ஷனா வச்சாரன்னா ஒரே ஒரு விரல நீட்டு ஏதாவது ஒண்ணு தொடுன்னு சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கார்டை வைப்பாராம். அதுலயும் எல்லாரும் எல்லாம் தூக்கில்ல, அதுல ஒரு கூட்டம் தூக்குது. எந்த கூட்டம் வந்து இவன் போன நினைச்சாங்களோ அந்த கூட்டம் தூக்குது. உடனே கார்டை கொடுத்துட்டாங்க, எங்கிட்ட கொடுத்த பவர் என்ன, உங்ககிட்ட கொடுத்த நீங்க கொடுத்துட்டீங்க, உள்ள விளையாட போனவங்க எல்லாம் ரெட் கார்டு கொடுப்பாங்கன்னா அப்புறம் நீங்க எதுக்கு ஆஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு தேவையே இல்லையே. சோ அந்த ஊருட்டு உருட்டினாரா, அதை குத்துற மாதிரி இருக்கீங்க. எப்ப என்ன கார்டு கொடுக்கணும்னு மட்டும் இல்ல, யாருக்கிட்ட கொடுக்கணும், எதை கொடுக்கணும் அப்படின்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கமல் சார குத்துற மாதிரி தான் அந்த இடம் இருக்கா. அடுத்து பாத்தீங்கன்னா பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு, அங்க ஒரு பெண்ணு, அவன் வந்து டயர்டா இருக்கிறாங்க, எழுந்துட்டு ஒரு இடம் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அங்க கலைகிறாங்க, இந்த இறக்க குணம் எல்லாம் பாத்தீங்கன்னா 12B ல இருக்கட்டும், 12B வச்சுங்க, பிபிக்குள்ள வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் பாத்தீங்கன்னா திரும்ப கமல் சார். என்னன்னா லாஸ்ட் சீசன்ல தான் நடந்துச்சு, விமன் சேஃப்டி, பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்புனா நான் அப்படியே பொங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் பொய் சொல்ல மாட்டாங்களா, ஏன் கமல் சாருடைய டைலாகே இருக்குல்ல தசாதாரத்துல, மட்டம்னா தப்பு நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி பெண்கள்னா பொய் சொல்ல மாட்டாங்களா, பொய் சொன்னதுங்க அத்தனை வீடியோ குறும்படங்கள் இருந்தும் பாத்தீங்கன்னா திரும்பவும் அதே தப்பு தானே அவர் பண்ணாரு, அந்த கூட்டத்தை சப்போர்ட் பண்ணாரு, இதுவும் விமன் சேஃப்டி அப்படின்னு அந்த டேக்ல போய் சொன்னாங்க, அவ்வளவுதான் வச்சு செஞ்சிருக்கணும். ஆனா அவர் அப்படி செய்யலையே, இங்கேயும் பாத்தீங்கன்னா கமல் சார தான் குத்துற மாதிரி இருக்கு. சரி அவ்வளவுதானா, அடிச்சிட்டீங்களா, முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா அதோட நிறுத்தலைங்க, இன்னும் அடுத்த லெவல் போறாங்க. அடுத்து அங்க பஜ்ஜி சொல்றவங்க அவங்க சொல்றாங்க பீச்ல, இங்க ஆளாலும் ஒரு நியாயம் பேசுவாங்க, சும்மா வளவெல்லாம் இருக்க கூடாது, வந்து உலக பட்சி மாதிரி பாத்தீங்கன்னா சும்மா சுருன்னு ஏறணும், அப்படி ஒரு தீர்ப்பு சொல்லணும், நியாயம் சொல்லணும் அப்படின்லாம் அவங்க சொல்றாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா திரும்ப நமக்கு கமல் சாரை தான் லாஸ்ட் சீசனை தான் ஞாபகப்படுத்துது. ஏன்னா ஒரு இடத்துல அவர் சொல்லியிருப்பாரு, சரி இது உங்க நியாயம் இது அவங்க நியாயம்னு, என்ன சார் இது அநியாயமா இருக்கு, நியாயம் எப்படி சார் இவங்க நியாயம் அவங்க நியாயம்னு இருக்கும், ஒரே நியாயம் தான் சார் இருக்க முடியும். இந்த டிவி டிபேட்ல உட்காந்து உருட்டுவாங்கல்ல, சரி அது உங்க கருத்து, நான் ஒரு பொய்யை சொல்லிக்கிறேன், இது என் கருத்து, அவ்வளவுதான், டைம் முடிஞ்சு போச்சு, அடுத்த டாபிக் போவோம், அடுத்த நாள் அடுத்து இதே போல உருட்டுவோம் உருட்டுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் கமல் சாரும் உருட்டினாரு. நியாயம் எல்லாம் இவங்க நியாயம் அவங்க நியாயம் எல்லாம் கிடையாது, ஒரே நியாயம் தான் இருக்க முடியும். அதை பாக்கணும்ல, அதை கமல் சார் பாக்கல, திரும்பவும் அதான் ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. கமல் சார முட்டுச்சந்தில வச்சு மொத்தற மாதிரிதான் இருக்கு. இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சானா, கடைசியில ஒருத்தான் ஒர்க் பண்றவ அவன் வந்து சொல்றான், சார் வீக்கெண்ட்ல ரொம்ப நல்ல மாதிரி பண்ணுவாங்க சார், வீக் டேஸ்ல வேற மாதிரி இருப்பாங்க சார், உஷாரா இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் இதுவும் நமக்கு கமல் சாரா தான் ஞாபகப்படுத்துது. லாஸ்ட் சீசன் கமல் சார இப்படி எங்கேயாவது லைட்டா வச்சு செஞ்சா பரவாயில்ல, ஒரு ஒரு இடத்துலயுமா செய்வீங்க, வீக்கெண்ட் ஆனா போதும், மன்னிப்பு கேட்டுப்போம், அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளி கேங்ல இந்த பூர்ணிமா அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, அது இல்லாம இன்னும் கோட்பாடுல கப்பல் அது இதுலாம் சொல்லிட்டு கமல் சாரியே வச்சு செஞ்சிருப்பாங்க. சோ இதெல்லாம் பார்த்தோம்ல, சோ இதெல்லாம் திரும்பவும் ஞாபகப்படுத்துற மாதிரிதான் இருக்கு. கமல் சாரை தான் திரும்ப சொன்னா முட்டுச்சந்தில வச்சு வெளுவெல்லாம் வெளுத்து விட்டுருக்காங்க. என்கிட்ட இப்படி ஒரு கான்செப்ட கொடுத்து எழுதுங்க அப்படின்னு சொன்னா கூட பாத்தீங்கன்னா இவ்வளவு காட்டமாலாம் எழுதிருக்க மாட்டேன், சும்மா லைட்டா போற போக்குல ஒரு ரெண்டு குத்து குத்திட்டு மற்ற நாலு விஷயம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜென்ரலா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதியிருப்பேன். ஏன்னா நம்ம தான் சொன்னோம்ல, அது தான் நம்ம கமல் சாருடைய ஃபேனு, ஸோ அந்த அளவுல தான் லைட்டா டச் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு தான் நினைச்சிருப்பேன். ஆனா என்ன விட பயங்கரமா சம்பவம் பண்ணிருக்கிறாங்க, இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல ஒரு டைலாக் வரும்ல, எவனோ நம்ம சங்கத்தால் தான் அந்த வேலையை பார்த்துருக்கிறான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிதான் நமக்கு சொல்ல தோணுது. இத ஸ்கிரிப்ட எழுதுன இதை டைரக்ட் பண்ண அந்த டீம்ல பாத்தீங்கன்னா நம்ம சங்கத்தால் தான் இருக்கிறாங்க போல இருக்கு. அந்த வகையில பார்க்கும் போதே ஒரு வகையில ஆறுதலா தான் இருக்கு.
ஆரம்பமே செம்மையா இருக்கு, அமர்க்களமா இருக்கு. பிரதீப்பே பாத்தீங்கன்னா அவர் நல்ல கிரியேட்டிவ் பர்சன் தான். பிரதீப்பே கூப்பிட்டு இருந்தாப்பா ரிவெஞ்ச தீர்த்துக்குப்பா, நீயே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பான்னு சொன்னா எப்படி எழுதுவாரோ அந்த ரிவெஞ்ச் மனநிலையில இப்ப அவருக்கே கூட மாறி இருக்கும். பட் அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு மனநிலை இருந்திருக்கும்ல, நமக்கும் போன சீசன் அந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகா ஒரு மனநிலை இருக்குல்ல. ஒரு வருஷம் கழிச்சு எழுதி அதை ஷூட் வேற பண்ணி அதை டெலிகாஸ்ட் வேற பண்ணிருக்கிறாங்க. யோ விஜய் டிவி, நீ பெரிய ஆர்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணல, கார்பரேட் ப்ரூவ் பண்ணல அப்படின்னு அவங்க சொல்ல தோணுது. ஆனா சிறப்பா சம்பவம் பண்ணிருக்கிறாங்க. விஜய் சேதுபதி அங்க இருக்கிறாரு, விஜய் சேதுபதிக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க மக்கள். இதெல்லாம் மக்கள் கருத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, அந்த கருத்தெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே பாத்தீங்கன்னா கடந்த சீசன்ல கமல் சார் பண்ண தப்பு, அந்த தப்பை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ரிவியூவர் நண்பர் அவர் சொன்னாரு, அவர் சொல்லும் போது கூட பாத்தீங்கன்னா நான் இவ்வளோ வச்சு செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்பல. ஆனா ப்ரொமோ பார்க்கும் போதுதான் எக்கச்சக்கமாக செஞ்சிருக்கிறாங்க. அவரு கூட பாத்தீங்கன்னா லைட்டா குத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொன்னாரு. லைட்டா இல்ல, முட்டுச்சந்துல வச்சு முரட்டத்தனமா குத்திருக்கிறாங்க கமல் சார் செஞ்சு விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் ப்ரொமோல இப்படி பண்ணிட்டு கூட்டத்தை கூட்டிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அப்படியே பழகிடுவாங்க, பார்த்தே தீர்வாங்க. அதனால அப்புறம் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்லாம் உருட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். இன்னைக்கு ரிலீஸ் ஆன விஜய் சேதுபதியுடைய எந்த அபிஷியல் ப்ரொமோ பார்த்ததும் நமக்கு தோணின விஷயங்கள் இதுதான். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.